வணக்கம். பொங்கும் மங்களம் எங்கும் தங்கிட அனைவருக்கும் இனிய தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை முதல் நாளான இன்று மலேசியா உட்பட உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்கள் இன்று தை பொங்கலை கொண்டாடுகின்றனர். உழவர் திருநாள் என்றழைக்கப்படும் பொங்கல் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் நன்னாளாகும். இன்றைய நாளில் மஞ்சள் குத்துடன் புது பானையில் பால் பொங்கியவுடன் அது பொங்கி வழியும் போது பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சியாக கூறி அதன் பின் புத்தரிசி சர்க்கரை ஆகியவற்றுடன் பொங்கலிட்டு அதனை சூரியனுக்கு படைத்து நன்றி செலுத்தும் நாளாகவும் பொங்கல் விளங்குகிறது. மலேசியாவில் தமிழர்கள் வாழும் இல்லங்களில் வாசலில் கரும்பும் தோரணங்களும் மா இலைகளும் கட்டி மங்களகரமான உடையணிந்து குடும்பத்தோடு பொங்கல் வைக்கும் வைபவங்கள் பல தலைமுறைகளும் கடந்து தொடர்ந்து நடைபெறுகின்றன. அதுவும் இவ்வாண்டு பொங்கல் தினம் இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் மலர்ந்துள்ளதால் விடுமுறை மகிழ்ச்சியோடு தமிழர்கள் பொங்கல் திருநாளை கொண்டாடுகின்றனர். இவ்வேளையில் மலேசிய பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், மனிதவள அமைச்சர் வி சிவகுமார், மாயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன், இந்து சங்க தலைவர் கணேசன் தங்கவேலு உட்பட அரசியல் மற்றும் சமூக தலைவர்கள் பொங்கல் திருநாள் குதூகலமாகவும் ஒற்றுமை நாளாகவும் அமைய வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வணக்கம் மலேசியாவும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. மாயிகாவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் ஆதரவில் சுங்கை சிப்புட் மாயிகா ஸ்ரீதாமான் கிளையின் ஏற்பாட்டில் சுங்கை சிப்புட்டில் வாழும் வசதி குறைந்தோருக்கு பொங்கல் பானை மற்றும் பொங்கல் வைப்பதற்கான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்பட்டது. வசதி குறைந்தவர்களும் எவ்வித பாகுபாடுமின்றி மகிழ்ச்சியுடன் பொங்கல் கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் மாயிகா ஸ்ரீதாமான் கிளையினரின் ஏற்பாட்டில் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாயிகா ஸ்ரீதாமன் கிளையின் தலைவர் வி சின்னராஜு தமது பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அம்னோ தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடாது என்று கட்சியின் பொதுப்பேரவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இறுதியானது என அக்கட்சியின் தலைவர் டத்து ஸ்ரீ அகமத் ஜைத் ஹமிடி தெரிவித்திருக்கிறார். கட்சியின் இரண்டு உயர்மட்ட பதவிக்கு போட்டி இருக்கக்கூடாது என பேராளர்கள் செய்துள்ள முடிவை அம்னோ உறுப்பினர்கள் மதிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கட்சியின் சட்ட விதிகள் மற்றும் அம்னோ பொதுப்பேரவையின் விதிமுறைகளுக்கு ஏற்பவே பேராளர்களும் நிரந்தர தலைவர் தான் ஸ்ரீ பட்ருடீன் அமீருடீனும் இந்த விவகாரத்தை கையாண்டுள்ளதாகவும் ஜாஹித் தெரிவித்தார். இதனிடையே தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டி இருக்கக்கூடாது என நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அம்னோ உதவித் தலைவர் இஸ்மாயில் சப்ரியாகோப், அம்னோ இளைஞர் பிரிவின் முன்னாள் தலைவர் கைரி ஜமலுடீன் உட்பட பலர் தங்களது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடாது என்றால் கட்சியின் உதவித் தலைவர் உட்பட இதர அனைத்து பதவிகளுக்கும் ஏன் போட்டியிருக்க வேண்டும் என இஸ்மாயில் சப்ரி கேள்வி எழுப்பினார். இந்த முடிவு மறுபரிசீலிக்கப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் இவ்வாண்டு தேர்தல் நடத்தப்பட்டால் பக்கத்தான் ஹரப்பான் தேசிய முன்னணி கூட்டணி மொத்தம் உள்ள 56 தொகுதிகளில் 53 தொகுதிகளை கைப்பற்றும் வாய்ப்பு இருப்பதாக PKR கட்சியின் துணைத் தலைவர் ரஃபீஸி ரம்லி தெரிவித்தார். 15வது பொது தேர்தலுக்கு முன் நடத்தப்பட்ட ஆய்வில் பக்கத்தான் ஹரப்பான் 40 தொகுதிகளை கைப்பற்றும் வாய்ப்பு இருந்தது. அதேவேளையில் பக்கத்தான் ஹரப்பான் மற்றும் தேசிய முன்னணி கூட்டணி களம் இறங்கினால் 53 தொகுதிகளை கைப்பற்ற முடியும் என அவர் கூறினார். கட்சியை வலுப்படுத்துவதற்காக கிராகான் தனா ஐயர் கூட்டணியிலிருந்து விலகுவதாக பார்த்தி பஜுவாங் தனா ஐயர் அறிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற பஜுவாங் கட்சியின் இரண்டாவது பொது பேரவையில் கலந்து கொண்ட பேராளர்கள் வெளியிட்ட கருத்துக்களை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அக்கட்சியின் தலைவரான டத்து ஸ்ரீ முக்ரிஸ் மகாதீர் தெரிவித்தார். 15வது பொது தேர்தலில் பஜுவாங் கட்சி மோசமாக தோல்வியடைந்ததை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். செராஸ் 9வது மைல் செராஸ் உத்தாமா அடுக்ககத்திற்கு அருகே உள்ள சாலை முச்சந்தியில் தனியாக அமர்ந்திருந்த சிறுவன் ஒருவன் கண்டுபிடிக்கப்பட்டான்.
உள்ளூர் மொழியை பேச முடியாமல் இருந்த சுமார் 4 வயதுடைய அந்த சிறுவனை வெள்ளிக்கிழமை இரவு மணி 11:30 அளவில் ஆடவர் ஒருவர் கண்டு தகவல் கொடுத்ததாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஜைத் ஹசன் தெரிவித்தார். செராஸ் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட அந்த சிறுவன் எந்த ஒரு ஆவணங்களையும் கொண்டிருக்கவில்லை. அச்சிறுவனின் கைகள் மற்றும் உடலில் சிறு காயங்கள் இருந்ததோடு அவன் உள்நாட்டைச் சேர்ந்தவன் இல்லை என்று தெரிகிறது. அச்சிறுவன் சிகிச்சைக்காக பின்னர் காஜாங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக முகமது ஜைத் தெரிவித்தார். ஜலான் ஜுரந்தூர் தெமர்லோ சாலையின் 28வது கிலோமீட்டரில் கம்போங் டாத்தோ ஷரீப் அகமத் பிரதான சாலையில் மணல் ஏற்றியிருந்த லோரியும் ஒரு காரும் சம்பந்தப்பட்ட விபத்தில் அக்காரில் பயணம் செய்த இருவர் கருகி மாண்டனர். தெமர்லோவிலிருந்து ஜுரந்தூட்டிற்கு சென்று கொண்டிருந்த அக்கார் மற்றொரு வாகனத்தை முந்திச் செல்ல முயன்ற போது எதிரே வந்த லோரியில் மோதியது. அக்காரில் ஏற்பட்ட தீயினால் அதன் ஓட்டுநரும் இருக்கையில் அமர்ந்திருந்த மற்றொரு 35 வயது ஆடவரும் கருகி மாண்டதாக தெமர்லோ போலீஸ் தலைவர் முகமது அசர் முகமது யூசுப் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். உலக கிண்ண ஹாக்கி போட்டியில் சி பிரிவில் இடம்பெற்றுள்ள மலேசியா நேற்று தனது தொடக்க ஆட்டத்தில் நெதர்லாந்து அணியுடன் மோதியது. மும்முறை உலக கிண்ணத்தை வென்றிருக்கும் நெதர்லாந்து அந்த ஆட்டத்தில் 4-0 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வீழ்த்தியது. உலகின் 3 நிலை சிறந்த குழுவாக கருதப்படும் நெதர்லாந்து இந்த ஆட்டத்தின் பெரும் பகுதியை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. மலேசிய குழுவினர் அவ்வப்போது தாக்குதலை நடத்திய போதிலும் நெதர்லாந்தின் தற்காப்பு அரணை மீறி ஊடுருவ முடியவில்லை. மலேசியா குழு நாளை சிலி குழுவுடன் மோதவிருக்கிறது. இதனிடையே நேற்று நடைபெற்ற சி பிரிவுக்கான மற்றொரு ஆட்டத்தில் நியூசிலாந்து அணி 3-1 என்ற கோல் கணக்கில் சிலி குழுவை வீழ்த்தியது. பி பிரிவுக்கான ஆட்டத்தில் ஜெர்மனி 3-0 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்ற வேளையில் மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் 5-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வீழ்த்தியது. மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்க மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்க மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி. பொங்கல் திருநாளில் ஆலயங்களில் சிறப்பு பூஜை. குண்டு வெடிப்பில் சமையல்காரர் மரணம், தம்பதியர் மீது நாளை குற்றச்சாட்டு. சமையல் எண்ணெய் தட்டுப்பாட்டு விலையேற்ற பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு. 15வது பொதுத் தேர்தல் தோல்விக்கு நான் மட்டும் ஏன் விலக வேண்டும், ஜாஹித் கேள்வி. ஸ்லாங்கூர் பகத்தான் ஹரப்பான் தேசிய முன்னணிக்கு தொகுதிகளை விட்டுக் கொடுக்காது, அமனா தலைவர் தகவல். வணக்கம். 15வது பொதுத் தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு பொறுப்பேற்று தாம் விலக வேண்டும் என எதிர்பார்ப்பது எந்த வகையில் நியாயம் என அம்னோவின் தலைவர் டத்து ஸ்ரீ அகமது ஜைத் ஹமிடி கேள்வி எழுப்பியுள்ளார். அம்னோவின் மோசமான தோல்விக்கு முன்னாள் பிரதமர் டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியா கோப்பும் பொறுப்பேற்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். 15வது பொதுத் தேர்தலில் அம்னோ வெற்றி பெற்றால் இஸ்மாயில் சப்ரிதான் அம்னோவின் பிரதமர் பதவிக்காக வேட்பாளர் என முன்னிறுத்திதான் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இது தவிர அம்னோ இளைஞர் பிரிவின் கீழிருப்பினால் இளைஞர்களின் வாக்குகளை பெறுவதிலும் அம்னோ தோல்வி கண்டது. ஆனால் 15வது பொதுத் தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு எவரும் பொறுப்பேற்க விரும்பவில்லை. நான் பதவி விலகும்படி நெருக்குதல் அளிக்கப்படுகிறது, நான் ஏன் பதவி விலக வேண்டும், நமது போஸ்டர் பாய் என்று கூறப்பட்ட இஸ்மாயில் சப்ரி என்ன ஆனார் என்றும் ஜாஹித் வினவினார். மாநில அம்னோ தொடர்பு குழு தலைவர்கள், அம்னோ டிவிஷன் தலைவர்கள், சில பிரிவுகளின் தலைவர்கள் இருக்கின்றனர். எனவே தேர்தல் தோல்விக்கு அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என ஜாஹித் வலியுறுத்தினார். தை பொங்கலை முன்னிட்டு பத்துமலை திருத்தலம், கோலாலம்பூர் ஜலான் பண்டார் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம், ஜலான் புடு, கோர்ட்டுமலை பிள்ளையார் ஆலயம் உட்பட நாட்டிலுள்ள பல இடங்களில் உள்ள ஆலயங்களில் இன்று காலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அந்த பூஜைகளில் பலர் தங்களது குடும்பத்தோடு கலந்து கொண்டனர். இப்போ கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சுமார் 1000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பொங்கல் என்பது தமிழர்களின் மரபு மற்றும் கலாச்சார விழாவாக இருப்பதால்
அதன் முக்கியத்துவத்தை பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் வலியுறுத்த வேண்டும் என தாமதுரையில் ஆலயத்தின் தலைவர் எம் விவேகானந்தா வலியுறுத்தினார். இந்த பொங்கல் விழாவை நம் பாரம்பரியத்துடன் கலை கலாச்சாரத்துடன் செய்ய வேண்டும். நமது கலை கலாச்சாரம் குழந்தைகளுக்கு இப்பொழுதே கற்றுக் கொடுத்தால்தான் ஒரு காலத்தில் அவர்களுக்கும் தெரியும் பொங்கல் என்னவென்று. குழந்தைகளை இப்பொழுதே நாம் ஆலயங்களுக்கு அழைத்து வர வேண்டும். இந்த பொங்கல் திருவிழாவில் சகல மங்களமும் உங்களுக்கெல்லாம் பொங்கி செல்வம் செழிப்பும் பொங்கி எல்லோரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதனிடையே பொங்கல் வைப்பதற்கு காலை மாலை என இரு வேளையிலும் சிறந்த நேரம் அறிவிக்கப்பட்டதா. பலர் தங்களது வீடுகளில் இன்று காலையில் குடும்பத்தோடு பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். வேற்றுமையில் ஒற்றுமை காணும் மலேசிய கலாச்சாரத்திற்கேற்ப மற்ற சமூகத்தினருக்கும் இனிப்புகளையும் பொங்கலையும் வழங்கி அவர்கள் தங்களது மகிழ்ச்சியையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். அம்னோவில் தலைவர் பதவிக்கு எவரும் போட்டியிடாவிட்டால் அமர் ஜைத் ஹமிடி தொடர்ந்து ஒற்றுமை அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருப்பார். ஆனால் அவரது நிலை இருதலைக்கொள்ளி இயல்பாகத்தான் இருக்கும் என பினாங்கு துணை முதலமைச்சரும் அம்மாநில டிஏபியின் துணைத் தலைவருமான டாக்டர் பி ராமசாமி தெரிவித்திருக்கிறார். ஜாஹிட்டின் நிலைக்கு இப்போதைக்கு பாதிப்பில்லை. ஆனால் அவர் அம்னோவுக்கும் அவ்வப்போது பக்கத்தான் ஹரப்பான் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்திற்கும் சுமையாக இருக்கும் வாய்ப்பு இருப்பதாக இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் ராமசாமி கூறியுள்ளார். ஊழல் தோற்றத்திலிருந்து அம்னோ தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளாதவரை அக்கட்சி எழுச்சி பெற முடியாது. அதுவும் ஜாஹித் ஹமிடி மோசமான ஊழல் கரைப்படைந்தவராக பார்க்கப்படுகிறார் என்பதையும் ராமசாமி சுட்டிக்காட்டினார். அதேவேளையில் எதிர்வரும் பொது தேர்தலில் மலாய்க்காரர்களின் வாக்குகளை எப்படி பக்கத்தான் ஹரப்பானும் அம்னோவும் பெறப்போகிறது என்பதில்தான் அவ்விரு கட்சிக்கும் பெரும் சவால் இருப்பதாக பிராய் சட்டமன்ற உறுப்பினருமான ராமசாமி குறிப்பிட்டுள்ளார். அம்பாங் பண்டான் இண்டாவில் குண்டுவெடிப்பு தாக்குதலில் சமையல்காரர் ஒருவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட திருமணமான தம்பதியர் மீது நாளை ஜனவரி 16 நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 33 ஆடவரும் அவரது 30 மனைவியும் அம்பாங் நீதிமன்ற வளாகத்திற்கு நாளை கொண்டுவரப்படுவார்கள் என அம்பாங் ஓசிபிடி துணை கமிஷனர் முகமது ஃபாரூக் ஏஷாக் தெரிவித்தார். பண்டான் இண்டாவில் சமையல்காரர் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பில் எங்களது விசாரணையை நாங்கள் முடித்துவிட்டோம். குற்றவியல் சட்டத்தின் 302 விதியின் கீழ் அந்த தம்பதியர் மீது கொலை குற்றச்சாட்டு கொண்டு வரப்படும் என முகமது ஃபாரூக் தெரிவித்தார். ஜனவரி 3 கெடா சிறடாங்கில் உள்ள வீடு ஒன்றில் பண்டான் இண்டா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தைச் சேர்ந்த குற்றப்புலனாய்வுத்துறை குழுவினர் அந்த சந்தேக பேர் வழிகளை கைது செய்தனர். வெளிநாட்டு தொழிலாளர் பிரச்சினைக்கு தோட்டத் தொழில்துறையினர் தீர்வு கண்டவுடன் சமையல் எண்ணெய் விநியோகம் மற்றும் அதன் விளைநிலைத்தன்மை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மனித ஆற்றல் துறையில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையினால் செம்பனை எண்ணெய் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதோடு விலை அதிகரிப்புக்கும் காரணம் என சம்பந்தப்பட்ட தொழில்துறையினர் கூறியிருப்பதை உள்நாட்டு வாணிக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சலாஹுதீன் அயூப் சுட்டிக்காட்டினார். சம்பந்தப்பட்ட தொழில்துறையினருடன் அமைச்சு பேச்சு நடத்தி வருவதாகவும் இப்பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என அவர் கூறினார். தேசிய முன்னணியுடன் தற்போது பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியை கொண்டிருந்தாலும் 2018 பொதுத் தேர்தலின் போது வென்ற அனைத்து 40 தொகுதிகளையும் ஸ்லாங்கூர் பக்கத்தான் தற்காத்துக் கொள்ளும் என அமனா கட்சியின் தலைவர் ஒருவர் கூறியுள்ளார். 2018 பக்கத்தான் ஹரப்பான் வென்ற தொகுதிகளை தேசிய முன்னணிக்கு விட்டுக் கொடுக்காது என தாம் புரிந்து கொண்டிருப்பதாக அமனா மத்திய செயற்குழு உறுப்பினரான சனி ஹம்சான் கூறினார். தற்போது பரிகாத்தா நேஷனல் வசம் இருந்து வரும் தொகுதிகள் மட்டுமே தேசிய முன்னணியுடன் நாங்கள் விவாதிப்போம் என அவர் தெரிவித்தார். பரிகாத்தான் வசம் இருந்து வரும் தொகுதிகளில் 6 பிர்சாத்து கட்சியும் 1 தொகுதியை பாஸ் கட்சியும் வென்றிருப்பதாக தமான் டெம்ப்ளர் சட்டமன்ற உறுப்பினருமான சானி கூறினார். எதிர்வரும் மே அல்லது ஜூன் மாதம் ஸ்லாங்கூர் சட்டமன்றம் கலைக்கப்படலாம் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.